हेलो ऑल वेलकम टू के मधुरडी समयल இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மீல் மேக்கர் சம்பல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் மீல் மேக்கர் சம்பல் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 3ல இருந்து 4 தக்காளியை இந்த மாதிரி நீட் நீட்டா வெட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு பூண்டு அடுத்து கொத்தமல்லி வெங்காயம் 3ல இருந்து 4 இது மீல் மேக்கரை 10 டு 20 मिनिट्स தண்ணியில நல்லா ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்தது தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சள் வெறும் மிளகாய் தூள் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா காயறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுனா எடுத்து வச்ச பூண்டு பற்களை இந்த மாதிரி ரெண்டு மூணா நல்லா தட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டு பற்களை அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை உதிர்த்து விட்டு போட்டு அந்த எண்ணெயில நல்லா பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தக்காளி கொஞ்சம் நல்ல சீக்கிரமா வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு அந்த ஆயிலே தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இதுல நம்ம அரைச்சு வச்ச மீல் மேக்கரை போட்டு நல்லா ஒரு 3 டு 5 मिनिट्स நல்லா ஃப்ரை பண்ணனும் 3 டு 5 मिनिट्स நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மேலே நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிர வேண்டியதான் அவ்ளோதான் மீல் மேக்கர் சம்பல் ரெடி ஆயிருச்சு இந்த மீல் மேக்கர் சம்பலை நீங்க தயிர் சாதம் ரசம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும் இந்த மீல் மேக்கர் சம்பல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க ஸ்டே டியூன் வித் கேம் யுனிவர்ஸ் Thank you